மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் புதிய நம்பிக்கை கதையின் தொடர்ச்சி பகுதியை நாம் இப்பொழுது பார்ப்போம். உன்னை போன்ற குழந்தைகள் படித்தாக வேண்டும். உன்னுடைய இந்த பருத்தி எடுப்பு வேலைகள் முடிந்தவுடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மேயஸ் வில்லிக்கு வர வேண்டும். சரியா மேரி குட்டி, வருவாய்தானேன்னு கேட்டுட்டு போறாங்க. மேரி பதில் சொல்ல நாய் எழாமல் வாயடைத்து நின்றாள். பருத்தி எடுக்கும் தங்களின் வேலையை தொடர்வதற்காக அனைவரும் வயல்களுக்கு திரும்பி சென்றனர். மேரியும் ஓடினாள். இப்போதே வாருங்கள், சீக்கிரம், அதோ அந்த மூலையில், பிறகு இங்கே, பருத்தியை எடுங்கள், வசவசமென்று நிற்காதீர்கள், நான் பள்ளிக்கூடத்துக்கு போயாக வேண்டும். எல்லோரையும் அவசரப்படுத்தினாள். திடுமென்று அவள் ஒரு புதிய மனுஷியாக ஆகிவிட்டதைப் போல மற்றவர்கள் உணர்ந்தனர். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடு, உன்னால் படிக்க முடியாது என்ற மேரியின் காதுகளில் இத்தனை நாள் ஒலித்து கொண்டிருந்தது. அதுதான் அவ நொந்து போயிருந்த அந்த நேரத்துல இவங்க வந்து என்ன சொல்றாங்க, மிஸ் வில்சன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க, வா மேரி, சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நம்ம படிக்க போகலாம் அப்படின்னு சொன்னது அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தந்து எல்லாரையும் சொல்றா, சீக்கிரமா வேலையை முடிங்க, நான் போய் படிக்கணும்னு. எல்லாரும் அவளை வித்தியாசமாக பார்க்கின்றார்கள். இவளுடைய வார்த்தைகள் வந்து எப்படின்னா, சாதாரணமாக வாயிலேருந்து வரல, ஆத்மாவிலிருந்து என்றென்றைக்குமாக அந்த வார்த்தை வந்து, அவளை உன்னால் படிக்க முடியாது என்ற வார்த்தை வந்து மனது உள்ள ஆள் மனதில் பதிஞ்சு ஒரு வைராகியத்தை வளர்த்திருக்கின்றது. புதிய நம்பிக்கை, இந்த மிஸ் வில்சனுடைய வார்த்தைகள் வந்து அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கின்றது. மேரி என்று ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டிலிருந்து வெளியே போய் முதல் முறையாக படிக்கப் போகிறாள் என்ற நம்பிக்கை. அந்த தலைமுறையில் படிக்கப் போகும் முதல் ஆளும் அவள்தான். அந்த வீட்டில் ஜன்னல் ஓரமாக கீழ்ப்பக்கமாக இருந்த மேஜையின் மீது தலைமுறை காலமாக பைபிள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த ஒருவரும் எந்த காலத்திலும் அதை படிப்பதற்கு முடிந்ததே இல்லை. காரணம், யாருக்கும் படிக்க தெரியாது. எவ்வளவு ஒரு சோகமான ஒரு சம்பவம் பாருங்க. இந்த பைபிளையும் இனி படித்து விடுவேன், எல்லோருக்கும் படித்து காட்டவும் செய்வேன். மேரி தனக்குத்தானே முணுமுணுத்து கொள்கின்றாள். மேயஸ் வில்லியில் பெரிய கடை அது. உனக்கு என்ன வேண்டும் மேரிம்மா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. எழுதுவதற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்கிறாள். எழுதுவதற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த கடைக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சதுர வடிவ கனமான ஒரு கருப்பு பலகை ஒன்றை அவர்களிடம் எடுத்து காட்டினார். இதுதான் ஸ்லேட்டு, இந்த சிறிய வெள்ளை சாக்பீஸ் துண்டினால் நீங்கள் இந்த பலகையின் மீது எழுதலாம்னு. இனி ஸ்லேட்டின் மீது வெள்ளை சாக்பீஸை கொண்டு அவளால் கோடுகளை படங்களை வரைய முடியும். பிறகு எப்படி எழுதுவது என்று அவள் அறிந்து கொண்ட நிமிடத்திலிருந்து அவள் எழுத முடியும். எழுதுவாள், எழுதுவாள். அப்பாவும் மகளும் வீட்டுக்கு வந்தபோது அனைவரும் அடுத்து வரப்போகிற நாள் குறித்தே பேசிக்கொண்டிருந்தார்கள். நாளை மேரி ஜெயின் பள்ளிக்கூடம் செல்ல போகும் முதல் நாள். எல்லாருக்கும் இந்த குடும்பத்தில் உற்சாகமாக, உடனே மேரியோட சகோதரர்களும் சகோதரிகளும் என்ன சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் சரியா அப்படி கேட்குறாங்க. ஓ எஸ், நான் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்களுக்கும் சொல்லி தருகிறேன், அவள் உறுதி அளித்தாள். அடுத்த நாள் அதிகாலையில் சீக்கிரமாகவே அவள் புறப்பட தயாராகிவிட்டாள். அப்பாவும் கூட சென்றார். மேயஸ் வில்லிக்கு போய் சேர, மேயஸ் வில்லிங்கிறது ஒரு இடம், மேயஸ் வில்லிக்கு போய் சேர மேரி நடக்க வேண்டிய தூரம் 5 மைல்கள். அந்த புழுதி படிந்த சாலையில் ஒவ்வொரு நாளும் வீடு திரும்ப மேலும் 5 மைல்கள் அவள் நடக்க வேண்டும். ஆனால் அவள் அதை பற்றிலாம் கவலைப்படல. ஏன்னா அவளுக்குள்ள தான் படிக்கணும், எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருந்ததுனால அவள். மேரி ஜெயின் தான் பெற்ற புதிய கல்வியினால் முக்கியமான ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தாள். அவளால் இப்போது கணக்கு பார்க்க முடியும்.
அவளுடைய அக்கம் பக்கத்தவர் கருப்பின மக்கள் வெள்ளை நிற மக்கள் இருவருமே சம்பளக்கணக்கோ கொடுக்கல் வாங்கல் குழறுபடியோ எதுவென்றாலும் மேரியிடமே கொண்டு வந்தார்கள். எல்லாரும் அவள்கிட்ட கேட்டுட்டு தான் எதுவும் செய்தார்கள். கருப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவில்லை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உண்மையில் நியாயமான தொகைதானா என்று கூட கணக்கிட தெரியவில்லை. வெள்ளைக்காரர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொள்ள வேண்டியவர்களாகவே இருந்தார்கள் அவர்கள். மேரி தனது பள்ளியில் என்ன செய்தா அப்படிங்கிறத தான் நாம் அடுத்து பார்க்க போகின்றோம். மேரி தனது பள்ளியில் மேலும் புதிது புதிதாய் கற்றுக்கொண்டு வந்தாள். தனது பாதையில் தான் மெதுவாக உயர உயர போய்கொண்டிருக்கிறோம் என்று மனதில் அசை போடுவாள். பள்ளிக்கூடத்தில் சில வருடங்கள் ஓடி மறைந்தன. அந்த வருடத்தின் கடைசியில் மேரிக்கு பட்டமளித்தல் இருந்தது. பட்டமளித்தல்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட் தர்றது, சான்றிதழ் தர்றது. இதுதான் தங்கள் வாழ்க்கையில் காணும் முதன் முதல் பட்டமளித்தல் விழா என்பதால் அவன் என்ன பண்ணா, மேரிஸ் வில்லியின் மக்களுக்கு அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது. தங்களோட இடத்திலேருந்து தங்களோட இனத்திலேருந்து ஒருத்தவங்க போறாங்கும்போது எல்லாரும் வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பது டிப்ளமாக்களை வழங்குவது. மதிப்புமிக்க வெள்ளைத்தாள் சுருள்களில் இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் எழுதவும் படிக்கவும் கூடியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். மேரியின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். மேரி தன்னுடைய டிப்ளமாவை வாஞ்சையுடன் பெற்றுக்கொண்டாள். வாஞ்சைனா ஆசையான அர்த்தம். பூ போல அதை ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மேஜையில் இருந்த புத்தகத்தை தான் கையில் எடுத்தபோது அதை ஒரு சிறுமி பிடுங்கி கொண்ட அந்த நாள் நினைவில் ஆடியது. உன்னால் படிக்க முடியாது என்று அவளை துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும் ஒருபோதும் முடியாது என்பதில் அவள் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். விழா முடிந்தது. இறைச்சலும் சந்தோஷமும் நிறைந்த சூழலில் மிஸ் வில்சன் மேரி ஜெயினை தோளோடு அணைத்தபடி, மேரி ஜெயின், இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு தெரியவில்லை மிஸ். நான் என்னுடைய படிப்பை தொடர விரும்புகிறேன். கருப்பர்கள் எப்போதாகிலும் கல்லூரிக்கு போயிருக்கிறார்களா அப்படி கேட்குறா. பாருங்க, எழுத படிக்க தெரிஞ்சா அது போதும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் விடலை. மேற்கொண்டு கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு விரும்புகிறா. இல்லை, மிக அபூர்வம்தான், ஆனால் நீ போக முடியும். அதற்கு நீ முதலில் உயர்நிலை பள்ளிக்கு போயாக வேண்டும்னு அவங்க மிஸ் வந்து வழிகாட்டுறாங்க. மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு வீட்டுக்கு திரும்பியதும் தனது படிப்பை எப்படி ஆகிலும் தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லி கொண்டாள். மேரி இப்போது எழுத படிக்க தெரிந்தவள். உன்னால் படிக்க முடியாது என்று யாராவது அவளை பார்த்து சொன்னால் இப்போது அவள் உடனே அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும். இந்த பெருமித உணர்வுடனேயே மேரி என்ன செய்கிறான்னு நம்ம. நாட்கள் போயின. ஒரு நாள் பருத்தி வயல்களை நோக்கி ஒரு பெண் வருவதை தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள். மேரி அந்த குரலை கேட்டதும் தெரிந்துவிட்டது வந்தவர் மிஸ் வில்சன் என்பது. உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் மேரி. மேற்கு பகுதியில் வாழ்கிற ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின குழந்தையின் படிப்புக்காக பணம் அனுப்பியிருக்கிறார். அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ மேல் படிப்பிற்காக டவுனுக்கு போக வேண்டும், தயாராகு என்றார் வில்சன். மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போக போகிறேன், பக்கத்து வீடுகளிலெல்லாம் ஓடி ஓடி சொன்னாள். பருத்தி வயல்களில் மேரி ஜெயினின் நாட்கள் முடிவுக்கு வந்தன. அவள் கல்லூரி படிப்பு படிப்பதற்காக போக போகிறாள் என்பது அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. மேரி சந்தோஷத்தில் குதித்தாள். வீட்டை பார்த்து ஓடினாள். நான் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போக போகிறேன், பக்கத்து வீடுகளிலெல்லாம் ஓடி ஓடி சொல்றா. அடுத்த பள்ளி ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது. அடுத்த பள்ளி ஆண்டின் தொடக்கம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்களே உள்ளன. மேரி தயாரானாள். குடும்பத்தாரும் அக்கம் பக்கத்தவரும் மேரியை குறித்து பெருமிதம் அடைந்தார்கள். அவள் புறப்பட வேண்டிய நாளும் வந்தது. வாங்க சீக்கிரம், ரயிலுக்கு நேரமாகிவிடும், நான் தாமதமாக போக விரும்பவில்லை. பாருங்க எவ்வளோ அருமையாக சொல்கிறான்னு. வீட்டின் வாயிற்படியில் பொறுமை இழந்து தவித்து நின்றாள் மேரி.
அவர்கள் எல்லோருமாக வீட்டை விட்டு புறப்பட்டதும் அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தனது பண்ணை வாகனத்துடன் வந்து சேர்ந்தார். அண்டை வீட்டுக்காரர்னா பக்கத்து வீட்டுக்காரர்னு அர்த்தம். வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். அந்த குடும்பமே என்னன்னா அவளை ரயிலேற்றி அவள் மேற்படிப்பு படிப்பதற்காக செல்வதற்கு துணை நிற்கின்றது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நீங்கள் நடந்து போகக்கூடாது. பேட்சியும் சாமும் இதை எதிர்பார்க்கவில்லை. வண்டி புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும் சில பேர் நின்று கொண்டு அவளை வாழ்த்தி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வண்டி கொண்டுட்டு நீங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு பெருமை தரக்கூடிய செயலுக்கு போகும்போது நடந்து போகக்கூடாதுன்னு சொல்றாரு. சாம் கொஞ்சம் பொறு, இதோ நாங்கள் வருகிறோம். மேலும் சிலர் புறப்பட்டனர். அந்த குழு மென்மேலும் பெரிதாகி கொண்டே சென்றது. அவர்கள் ரயில் நிலையத்தை அடைந்த போது அங்கு இன்னும் பலரும் காத்திருந்தார்கள். வண்டி போய் நிலையத்தில் நின்றதுதான் தாமதம். மீறி தாவி குதித்து இறங்கினாள். மிஸ் வில்சன், இதோ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மேரியை அணைத்து கொண்ட மிஸ் வில்சன் அவள் செல்ல வேண்டிய இடம், சந்திக்க வேண்டிய ஆசிரியர் பற்றிய குறிப்புகளை விளக்கி சொன்னார். அந்த கௌரவத்திற்குரிய சிறுமியை சுற்றி ஒவ்வொருவரும் கூடி நின்றார்கள். புகை வண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மேலெழுந்து தெரிந்த புகையும் சத்தமும் அவர்களுக்கு தெரிவித்தன. குட்பை மேரி, குட்பை, வெற்றி உண்டாகட்டும். குட்பை மேரி, வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லோருக்கும் கையசைத்து விடை பெற்றாள். ரயில் வேகம் எடுத்தது. இந்த கதையிலேந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சாதாரண பெண்ணாக இருந்த மேரி தன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தர் அவமானப்படுத்தினத அந்த சொற்களை ஒரு சாதனை படைப்பதற்காக தன்னை மாற்றிக்கொண்ட அந்த நிகழ்ச்சியையும் அந்த பண்பையும் நீங்க வந்து நாம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அதனால அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. பாருங்க, அவங்க அப்பா சொல்றாங்க, நம்ம படிக்க முடியாதுமா, நமக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடம் இல்லைன்னு. ஆனாலும் அவளுடைய அந்த தீவிரமான ஒரு எண்ணம் தான் அவள் சாதனை படைப்பதற்கு ஒரு வழியை காண்பித்தது. இந்த துணைப்பாட கதையிலிருந்து நாமும் மேரி போல ஒரு சாதனை பெண்ணாக மாற வேண்டும் என்று உங்களை அனைவரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.